எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். இப்போ நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்பவே ஒரு ரொமான்டிக்கான மூவி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மூவி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. இவளோட பேர் ரிசா. இவ பயங்கரமான ஒரு இன்ட்ரோவர்ட், யார்கிட்டயுமே சரியா பேசவே மாட்டா. அந்த டைம்ல ரிசா கிட்ட அங்க இருக்க பசங்கள்லாம் வந்து ஃப்ரீயா இருந்தா வா ஏன் நம்ம அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, உடனே ஹீரோயின் இல்ல இல்ல எனக்கு காலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு பக்கத்துல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ள ஓடி வந்துடுறாங்க. அங்க வந்த உடனே அவங்க மனசுக்குள்ள, ஐயோ இந்த ஊருக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு, நம்ம இன்னுமே யார்கிட்டயும் பேசாம இப்படியே இருக்கோமே அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டு இருக்க, அந்த நேரத்துல அங்கிருந்து ஒரு பையன் வந்து, யார்மா நீ பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கியே, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே அவனை இக்னோர் பண்ணிட்டு கிளம்பணும்னு பாக்குறாங்க. ஆனா அப்படியுமே அவன் சும்மா இல்லாம, ஏ அட்லீஸ்ட் உன் நம்பர் ஆகுது கூட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட நல்லா வலிய ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் இல்ல இல்ல எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் தொடர்ந்து ஹீரோயினை தொலை பண்ணிட்டே இருக்கான். இந்த நேரத்துல தான் கரெக்டா அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்து, நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு செல்லும் அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்றாரு. அவரு யாருன்னு பார்த்தா அவரு தான் நம்ம ஹீரோ. அவர் உடனே அங்கே இருக்க அந்த பையனை தள்ளி விட்டுட்டு, இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான், நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஸோ அதனால தான் இவ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கவனும் வாயை மூடிட்டு கிளம்பிடுறான். ஸோ நம்ம ஹீரோ ஹீரோயின் அங்கிருந்து வெளியே கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்து, என்ன மன்னிச்சிடுங்க ஒரு அர்ஜென்ட்ல நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு மனசுக்குள்ள, அட்லீஸ்ட் இப்படி சொல்றதுக்காவது நமக்கு யாராவது இருக்காங்களே, ஏன்னா இத்தனை வருஷத்துல பாய் ஃப்ரெண்ட் சொல்றதுக்கு நமக்குன்னு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி மனசுல நினைக்க, அப்ப ஹீரோ ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு கிளம்புறாங்க. ஆனா அந்த நேரத்துல ஹீரோவுக்கு என்னமோ ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கு போல, அதனால டக்குன்னு ஹீரோயினை பார்த்து, நீங்க ஃப்ரீயா இருந்தா வரீங்களா நாளைக்கு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் படப்படன்னு இருக்கு, ஏன்னா இது வரைக்கும் அவங்க எந்த பையன் கிட்டயுமே பேசினதில்ல, பட் இருந்தாலுமே அட்லீஸ்ட் ஈவனாவது கூப்பிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட சேர்ந்து அவுட்டிங் போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட மனசுல பல விஷயம் ஓடிட்டு இருக்கு. ஐயோ இது வரைக்கும் எந்த பையன் கிட்டயும் நம்ம இப்படி எல்லாம் பேசினதே இல்லையே, என்ன நம்ம இப்படி பொசுக்குன்னு வெளியே வந்துட்டோம், ஒருவேளை இவனுக்கு நம்ம மேல லவ் வந்துருமோ அப்படின்னு சொல்லி அப்படியே குழப்பத்துல இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ, நீங்கள் ரொம்பவே பார்க்க பெரியவங்களா தெரியுறீங்க, நீங்கள் ஒயின்லாம் குடிப்பீங்களா அப்படின்னு கேட்க, ஹீரோயினுக்கு ஆக்சுவலி ட்ரிங்க்ஸ் பண்ணிலாம் பழக்கமே கிடையாது, பட் இருந்துமே அவங்க ஹீரோ கிட்ட அதில் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேனே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே மனசுக்குள்ள, என்னது இது இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு புதுசான ஃபீலிங்காக இருக்கே, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு வந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி அதை பற்றியே நினச்சிட்டு இருக்க, ஹீரோயின் அப்படி திரு திருன்னு முழிக்கிறத பார்க்குற ஹீரோவுக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதனால அப்படியே அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டே இருக்க நம்ம ஹீரோயின் ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த இடத்துலேயே மட்டையாக்கிடுறாங்க. தென் சீன் அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் தூங்கி எழுந்துறாங்க. பார்த்தா அவங்க ஹீரோவோட வீட்டில் தான் இருக்காங்க. உடனே அவங்க, அச்சோ கடைசியில் நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் கூட வெளியே வந்திருக்கோம், அதுலேயும் இப்படி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ குக் பண்ணிட்டு இருக்காரு. உடனே அவங்க கிட்ட வந்து, என்ன மன்னிச்சிடுங்க நான் தெரியாம நேற்று தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே இதுல என்ன இருக்கு விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவரு ஹீரோவுக்கு காஃபியும் கொடுக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு காஃபி பிடிக்காது போல, அதனால அவங்க அதை குடிக்கும் போது ஒரு மாதிரி முகத்தை வச்சிட்டு இருக்க, இதை ஹீரோவும் கவனிச்சிடுறாரு. தென் அதுக்கப்புறம் ஹீரோவும் ஆபீஸ்க்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல டைல குத்தி வைக்கிற பின்ன காணும். உடனே ஹீரோ அந்த பின்ன தேடிட்டே இருக்க, நம்ம ஹீரோயினோட கண்ணில் அந்த பின் பட்டுருது. உடனே அவங்க டோருக்கு பின் அப்படின்னு சொல்லி எழுந்தும் போது, கரெக்டா ஹீரோவும் அந்த இடத்துக்கு வர ரெண்டு பேரும் அப்படியே மோதிட்டு சோஃபா மேல வந்து விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவோட முகத்தை அப்படியே க்ளோஸ் அப்ல பார்க்கும் போது பயமா இருக்கு, பட் நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல ரொம்பவே லவ் இருந்ததால இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு அவர் அப்படியே கிஸ் பண்ணிடுறாரு. ஆனா ஹீரோயின் இதால ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இதை கவனிச்ச ஹீரோ, என்ன மன்னிச்சிடுங்க நான் டக்குன்னு அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியல. அப்ப அவரு, எனக்கு உங்களை பார்த்த உடனேயே ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டேன், உங்களுக்கும் ஓகேவா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் எனக்கும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நெளியிறாங்க. ஏன்னா ஹீரோயின் இது வரைக்கும் எந்த பையன்கிட்டயுமே பேசினதே இல்லை. அப்படி இருக்கும் போது இப்போ ஹீரோ இவங்க கிட்ட ரொம்பவே அன்பா நடந்துக்கிறது இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான். அப்போ நம்ம ஹீரோ மறுபடியும் கிஸ் பண்ணலான்னு வரும்போது ஹீரோயின் அப்படியே தயங்குறாங்க. அப்போ அவரு, சாரி என்னை மன்னிச்சிடுங்க நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட நெத்தியில கிஸ் பண்ண அவங்களும் சிரிக்கிறாங்க.
தென் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு போகிறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோ வேகமாக ஹீரோயினை வந்து ஹக் பண்ணிவிட்டு, ஐயோ நேற்று நைட்லேருந்து ஒன்று நான் பார்க்கவே இல்லை, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட மனசுக்குள்ள, நம்ம பாட்டுக்கு வேகமாக இவனுக்கு ஓகே சொல்லிட்டோமே, இவன் என்ன ஒர்க் பண்ணுறான்னு கூட தெரியாதே அப்படின்னு அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவர், நீ ஃப்ரீயாக இருந்தால் என்னோட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினும், சரி அங்கே போய் அவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே நெளிஞ்சிட்டே, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க ஹீரோயின், அது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க தானே அப்படின்னு சொல்ல ஹீரோ, இல்லை இல்லை இன்னும் நல்லா கெஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோயின், அப்போ நீங்கள் டாக்டரா லாயரா இல்லை டீச்சரா அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்படி நம்ம ஹீரோயின் கேட்குறத பார்க்கும்போது ஹீரோவுக்கு ரொம்பவே சிரிப்பாக இருக்குது. அதனால அவர் ஹீரோயின் கிட்டே வந்து, நீ இப்படி க்யூட்டாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, எப்படி தான் இந்த மாதிரி நீ அப்பாவித்தனமாக இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறாரு. தென் அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் ஒன்றாவே ஸ்டே பண்ணுறாங்க. அடுத்த நாள் விடியுது. அப்போ நம்ம ஹீரோ ஃபோனில் யார்கிட்டயோ, நான் யாருன்ற உண்மையை இன்னும் அவகிட்ட சொல்லவே இல்லை, ஆனால் தெரியும் போது என்ன ஆக போதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இதை கேட்கும் போதே ஹீரோயினுக்கு அப்படியே பக்குன்னு இருக்குது. ஐயோ உண்மையாக இவன் யாராக இருப்பான், ஒருவேளை தீவிரவாதியாக இருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தென் அதுக்கப்புறமா அன்னைக்கு ஹீரோயின் ஹீரோவோட வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து, என்னென்னு தெரியல உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ என்னோட ஃபேமிலி மெம்பராக ஆகிட்டியா, ஏன்னா உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு ஏதோ என் ஃபேமிலி கூட இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ரிங்கை போட்டு விட, நம்ம ஹீரோயினும், எனக்கும் உங்கள் கூட இருக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மைண்டுக்குள்ளே உண்மையாகவே இவன் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் ஓடிட்டே இருக்குது. தென் அதுக்கப்புறமா ஹீரோயின் காலேஜுக்கு வராங்க. அந்த இடத்துல ஒரு பையன் நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து ரொம்பவே ஹாப்பியாக பேசுகிறான். ஆக்சுவலி இவன் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இவன் பேர் வந்து ஜான். இவனுக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஒரு பெரிய க்ரஷ் இருக்குது. ஆனால் ஹீரோயினுக்கு இது தெரியாமல் தான் இவன் கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. பெரிய அவரு ஆமாம் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, ஆனால் அவள் உங்களை மாதிரி கிடையாது, அவள் ரொம்பவே ஸ்வீட், அவள் ரொம்பவே இன்னசென்ட், இப்போ கூட அவளோட கையை பிடிக்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோ பார்த்துட்டே இருக்காங்க. தென் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோ கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி போனால் டக்குன்னு ஒரு கை நம்ம ஹீரோயினை ரூம்குள்ளே இழுக்குது. வேற யார் அந்த இடத்துல இருக்கிறது, நம்ம ஹீரோ தான். ஹீரோயின் உடனே, ஹே நீ இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமாம் இந்த ஷாக் மட்டும் இல்லை உனக்கு இன்னொரு ஷாக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்குறாரு. கிஸ் கொடுத்துட்டு அவர், சரி உன் கூட ஒரு பையன் நின்றுட்டு இருந்தானே அவன் உன்னோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ, ஓ அப்படியா, ஆனால் அந்த பையனுக்கு உன் மேலே லவ்வும் இருக்க மாதிரி இருக்குது, ஸோ அதனால் அவன்கிட்டருந்து ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்ல அந்த நேரத்தில் தான் கரெக்டாக அந்த பையன் அந்த இடத்துல கிராஸ் ஆகுறான். இப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் இப்படி ஒன்றா நின்றுட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு ரொம்பவே ஜெலஸ் ஆகுது. பட் பெருசாக அதை காமிச்சிக்காமல் அங்கேருந்து கிளம்பிடுறான். தென் ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசிட்டு அங்கேருந்து வெளியே வராங்க. அந்த நேரத்தில் இந்த ஃப்ரெண்டு ஓடி வந்துடுறான். அவன் உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து, ஆக்சுவலி உன் கூட இருக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, ஸோ அதனால் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க, நம்ம ஹீரோயின், ஆத்தாடி அவன் சொன்னது நடக்க போகுது போல இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது அவன் உடனே கிட்ட வந்து, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோயின், இல்லை இல்லை எனக்கு வேறொருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல வரும்போது அப்படியுமே அவன் ஹீரோயினோட கிட்ட வந்து அப்படியே கிஸ் பண்ண போகிற மாதிரியே பார்க்க ஹீரோயின் அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ அவன் ஹீரோயினோட கழுத்தை பார்த்துட்டு, இது என்ன ரெட் கலராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வேற எதுவும் இல்லை, நம்ம ஹீரோ பண்ணி வச்ச காயம்தான். உடனே அவன் அதை பார்த்துட்டு மறுபடியும் அந்த காயத்திலே போய் கிள்ளி விட்டுறான். இதனால அந்த காயம் இன்னுமே சவந்துடுது. உடனே ஹீரோயின், ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்க உடனே அவன், வேற ஏன், நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டில் அப்படி தானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சிரிச்சுட்டே கிளம்பிடுறான். பட் இப்படி அவன் பேசிட்டு போகிறத நம்ம ஹீரோ கவனிக்க அவருக்கு ரொம்பவே ஜெலஸ் ஆகிடுது. அதனால அவர் ஹீரோயின் கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்க வந்தா, அந்த டைமில் ஹீரோயின் கழுத்தில் இருந்த காயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி இருக்கிறத ஹீரோ கவனிச்சுட்டு, இது நான் பண்ண காயம் தானே எனக்கு தெரியும், ஆனால் அது ஏன் இன்னும் ஆறாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்க பின்னாடி இருந்து அந்த ஃப்ரெண்டு அப்படியே வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கான். உடனே ஹீரோவுக்கு புரிஞ்சு போயிடுது. அப்போ அவன் ஹீரோ கிட்ட வர, நம்ம ஹீரோ என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவன், வேற என்ன உன்னோட ஆளை நான் தான் இப்போ கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல
ஹீரோ ஒண்ணுமே சொல்லல. நீ சொல்றது போயின்னு ஒரு குழந்தைக்கு கூட தெரியும்டா அப்படின்னு சொல்ல, உடனே அவன், டேய் உனக்கு எப்படா உண்மை தெரியும் அப்படின்னு சொல்ல, உடனே அவன், ஏன்னா நீ கிஸ் பண்ணியிருந்தா இந்த டைம்ல ஹீரோயின் ஹீரோயினாவே இருந்திருக்க மாட்டா, அவ ஒரு பைத்தியக்காரி ஆயிருப்பா அப்படின்னு சொல்ல, இவனும் பாலியே அவளை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கு, ஆனா எல்லா விஷயமும் அவளை பத்தி உனக்கு தெரியாது, ஏன்னா நான் தான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அதனால ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா நான் உன்கிட்ட சொல்றேன், அவளை கேர்ஃபுல்லா பாத்துக்கோ, அப்படி இல்லைன்னா காம்படிஷனுக்கு நானும் வந்துருவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல, ஹீரோ அதெல்லாம் இல்லை நான் அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வேற ஒரு பிளேஸ்க்கு வராரு. அந்த இடம் பார்த்தா பயங்கர கிராண்டா இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல காஃபி அண்ட் வெனிலா அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், அது என்னன்னா நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்தாங்கல்ல, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. பட் அப்படி வரும்போதெல்லாம் நம்ம ஹீரோயின் காஃபி தான் குடிப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு காஃபியே சுத்தமாக பிடிக்காது, பட் இருந்துமே அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குடிச்சிட்டு இருப்பாங்க. இதை அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்த நம்ம ஹீரோ பார்த்துருப்பாரு. ஆக்சுவலி மக்கள் எல்லாரும் எதை அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோ வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் இப்படி கஷ்டப்பட்டு காஃபி குடிக்கிறத பார்த்த உடனே அவரு அங்கிருக்க வெண்ணிலாவையும் எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க, நம்ம ஹீரோயின் காஃபியவும் வெண்ணிலாவையும் ஒன்னா சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த ரெஸ்டாரண்ட்லயே காஃபி வெண்ணிலா ரெண்டத்தையுமே ஒன்னா கொடுக்குற மாதிரி அவங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் அதை டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபீட்பேக் லெட்டரும் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த லெட்டரையுமே ஹீரோ இப்போ எடுத்து கொடுக்குறாரு. உடனே ஹீரோயின் அதை வாங்கி படிக்கிறாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, நான் எவ்வளோ சோகமாக இருந்தாலும் இந்த ரெண்டு ஃப்ளேவரையும் ஒன்றா சாப்பிடும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, மைண்டுக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ இதை சொல்லிட்டு, பாத்தியா எப்போ நான் உன்னை மீட் பண்ண ஆரம்பித்தேனோ அப்போவே எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருச்சு. நீ இந்த ஊருக்கு வந்து பல வருஷம் ஆகுது, உன் பின்னாடி 1000 பேர் சுற்றினாலும் நீ யாரையுமே பார்க்க மாட்டுற. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே இன்னசென்ட்டாக இருக்க, நான் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலுமே நீ ரொம்பவே இன்னசென்ட்டாக அதுக்கு பதில் சொல்கிற, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே சிரிச்சிட்டே இருக்காங்க. அப்போ அவர், ஆக்சுவலி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா மீட் பண்ணதே அந்த காஃபியவும் வெண்ணிலாவையும் நீ ஒன்றா சாப்பிடும் போது தான். ஸோ அதனால தான் அதை ஞாபகப்படுத்துகிற வகையில் இங்கே பார்த்தியா ஒரு புது ரெஸ்டாரண்ட்டை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட்டோட நேமே காஃபி அண்ட் வெண்ணிலா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த நேரத்தில் புதுசாக ஒருத்தன் அந்த இடத்துக்கு வரான். இவனோட பேர் அகஸ்ட். ஆக்சுவலி இவனும் நம்ம ஹீரோவோட கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஆள் தான். பட் நம்ம ஹீரோவும் இவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போ இவனை ஹீரோயின் பார்த்த உடனே முழிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் யாருன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க அந்த அகஸ்ட் பார்த்துட்டு, ஓ புது பொண்ணை பிடிச்சிட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசிகிட்டு இருக்க நம்ம ஹீரோ அந்த அகஸ்ட்டை நம்ம ஹீரோயின் கிட்ட நெருங்க விடாத மாதிரி அங்கிருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஸோ நம்ம ஹீரோயினும் அதை பற்றி பெருசாக எதுவும் கேட்டுக்காம அவங்களோட காலேஜுக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு காலேஜ் முடியுது. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரலான்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ கூட இருக்க அந்த செக்ரட்டரி வரான். அவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, மாஸ் உங்களை அர்ஜென்ட்டாக வர சொன்னார் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் தோ வரேன் அப்படின்னு வராங்க. ஆனால் அந்த நேரத்தில் அந்த செக்ரட்டரி அப்படியே நம்ம ஹீரோயினை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு வேறொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் நம்ம ஹீரோயினுக்காகவே புதுசாக ட்ரெஸ் வாங்குறாரு. அண்ட் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே வந்திருக்காரு. நம்ம ஹீரோயினுக்காக ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு கடையில் இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையுமே ஹீரோயினுக்கு போட்டு பார்க்குறாங்க. தென் ஃபைனலாக எப்படியோ ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்த்து, எதுக்கு இப்படி எனக்கு புது ட்ரெஸ்லாம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே ஹீரோயின் கிட்ட வந்து, என்னோட சிண்ட்ரெல்லா இன்னைக்கு ஒரு பெரிய பார்ட்டிக்கு போக போகிறாங்க, அதுக்காக தான் உங்களுக்கு புது ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்துட்டு அந்த பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு வராரு. அப்போ அந்த இடத்துல இருக்கவங்களாம் பணக்காரவங்களாம் இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து, இது என்ன உங்கள் கூட ஒர்க் பண்ணுற லேடியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, நம்ம ஹீரோ உடனே ஹீரோயின் கையில் இருக்க அந்த ரிங்கை காமிச்சு, இல்லை இவ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானவ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வர அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ஹீரோயின் யாருன்னு தெரிஞ்சு போய் நம்ம ஹீரோயினை ரொம்பவே மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனா அந்த இடத்துக்குமே அகஸ்ட் வந்திருக்கான். இந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரு ஹை ஹீல்ஸ் போட்டிருப்பாங்களா, அந்த ஹை ஹீல்ஸ் உடைச்சிக்குது. உடைஞ்ச உடனே அவங்க, ஐயோ இப்போ இந்த ஹீல்ஸை எப்படி ஒட்ட வைக்கிறது அப்படின்னு முழிச்சிட்டே இருக்கும் போது அந்த அகஸ்ட் அந்த இடத்துக்கு வந்து, இங்கே வா அதை எப்படி எனக்கு வைக்கணும்னு தெரியும் அப்படின்னு ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த செப்பலை சரி பண்ணி கொடுக்குறான். உடனே இவளும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அந்த டைமில் இவன் வழியை மறைச்சு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். இவளும் அப்படியே பயந்துட்டு, என்ன பேசணும் அப்படின்னு கேட்க அவன் அப்படியே கிட்ட வந்து, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஹீரோ கிடையாது, அவன் உன்னை ரொம்பவே ஏமாத்துறான், அவனை பொறுத்த வரைக்கும் அவனை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஒரு பொம்மை தான், அவனுக்கு தேவைப்படுற மாதிரி யூஸ் பண்ணிப்பான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஒரு நிமிஷம் பயப்படுறாங்க. பட் இருந்துமே அவங்க, பரவாயில்ல அவர் எப்படி இருந்தாலும் நான் அவர் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு பிடிவாதமாக சொல்லிட்டு அங்கேருந்து வர உடனே இவன், என்னது
அவனை நீ இவ்வளோ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே நம்ம ஹீரோயினை அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோயினும் உடனே ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த நேரத்தில் கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து இந்த அகஸ்ட்டை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வர உடனே அந்த அகஸ்ட் கத்துறான், டே உன்னை பற்றி இந்த பொண்ணுக்கு தெரியலடா, நீ ரொம்ப நல்லவன் நினச்சிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லி கத்த நம்ம ஹீரோயின் அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை, ஆனால் அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே ஹீரோவுக்கே அப்செட் ஆகிடுது. ஹீரோயினை கூட்டிட்டு வந்து என்னை மன்னிச்சுட்டு என்னால் உன்னை ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பரவாயில்ல அப்படின்னு அப்செட்டாகவே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ, சரி விடு, இப்போ என்ன நீ என்கிட்ட பேச மாட்டேன் அவ்வளோ தானே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே, ஐயோ அந்த அகஸ்ட் வந்து நம்மளை கிஸ் பண்ணிட்டானே, அதனால தான் ஹீரோ கோவமாக இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ஏன் இங்கேருந்து போதீங்க அப்படின்னு கேட்க ஹீரோ உடனே, ஆமாம் என்னால் உன்னை ஒழுங்காக ப்ரொடெக்ட் பண்ண முடியல, அதனால தானே நீ என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின், என்னது நான் கோவமாக இருக்கேனா, அப்போ நீங்கள் என் மேலே கோவமாக இல்லையா அப்படின்னு கேட்க ஹீரோ, நான் எதுக்கு கோவப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க, இல்லை அவன் என்னை கிஸ் பண்ணிட்டானே அதனால உங்களுக்கு கோவம் இல்லையா அப்படின்னு சொல்ல அவர் சொல்கிறாரு, இதுக்கு ஏன் நான் உன் மேலே கோவப்படணும், நியாயமாக அவன் மேலே தான் நான் கோவப்பட்டிருக்கணும், ஆனால் கோவப்பட முடியாத சுச்சுவேஷனில் நான் இருக்கேன், ஆனால் என்னை மன்னிச்சுட்டு என்னால் சரியாகவே உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்க ஹீரோயினும் அதுக்கப்புறமா சமாதானமாகிட்டுறாங்க. தென் அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் காலேஜுக்கு போகிறாங்க. என்னதான் நம்ம ஹீரோயின் காலேஜுக்கு போனாலுமே அந்த அகஸ்ட் சொன்னது தான் அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்கு. உண்மையாகவே ஹீரோ கெட்டவந்தானா அப்படின்னு ஹீரோயின் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலேஜ் வாசலில் நம்ம ஹீரோவோட கார் நிற்கிது. நம்ம ஹீரோயினும் அவர்கிட்ட பேசலான்னு போனால் அந்த நேரத்தில் அவர் அங்கே இருக்க ஒரு இங்கிலீஷ் பொண்ணை ஹக் பண்ணிட்டு போகிறாரு. இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு லைட்டாக அப்செட் ஆகிடுது. பட் இருந்தாலும் அவங்க, இல்லை இல்லை ஜஸ்ட்டு ஒர்க்குக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்களே சமாதானம் பண்ணிட்டு வரும்போது அந்த அகஸ்ட் வந்து நிற்கிறான். உடனே அவன் ஹீரோயின் கிட்டே வந்து, என்னை மன்னிச்சுட்டு அன்னைக்கு வந்து ஏதோ அவனை ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிறதுக்காக உன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே பயந்துட்டே, இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர், அவனை நீ நம்பாத, அவன் ஒன்றும் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ண அந்த நேரத்தில் அவன் ஃபோனுக்கு ஏதோ மெசேஜ் வருது. என்னதுன்னு அவன் எடுத்து பார்த்துட்டு, அடப்பாவி நேற்று உனக்கு கிஸ் பண்ணதால இவன் எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பு வச்சுட்டானே அப்படின்னு சொல்லி வேகமாக அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயின் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் எடுத்து பார்த்தா, இப்போ நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை ஹக் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த பொண்ணு கூட ஏதோ பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு, அந்த நியூஸ் தான் வந்திருக்கு. உடனே ஹீரோயின் இதை பார்த்து அவ்வளோதானா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே பேக் சைடில் ஓடி வந்து ஹக் பண்ணி, என்ன இவ்வளோ நேரம் என்ன நீ ரொம்ப மிஸ் பண்ண போல அப்படின்னு சொல்ல ஹீரோயின், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹக் பண்ணிக்கிறாங்க. தென் அதுக்கப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா வீட்டுக்கு போகிறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோ ரொம்பவே நார்மலாக இருக்காரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினும் அந்த அகஸ்ட்டும் பேசுகிறத ஹீரோ பார்த்துருப்பாரு. அப்படியுமே நம்ம ஹீரோ எதுவுமே கேட்காமல் ரொம்பவே நார்மலாக இருக்காரு. இதை ஹீரோயின் யோசிச்சுட்டு, என்னடா இது, நான் அவங்க கூட பேசுகிறத பார்க்கும்போது இவருக்கு கொஞ்சம் கூட பொசஸே ஆகலையா, என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க உடனே ஹீரோ, உனக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஹீரோயின், இல்லை அந்த அகஸ்ட் என்கிட்ட ஒன்று சொன்னா, நீ உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரையுமே ஒரு பொம்மை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவியாமே, எல்லாரையும் நீ யூஸ் பண்ணிக்குவியாமே அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே சிரிச்சிட்டு, ஆமாம் அவன் சொன்னதும் உண்மைதான், ஆனால் அது எல்லாமே உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஜஸ்ட்டு என்னை ஏதோ யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது, அதனால பதிலுக்கு நானும் அவங்கள யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ என்னமோ உன்னை மீட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஏதோ ஒரு ரீசனுக்காக என் கூட இருக்காங்க, ஆனால் இப்போ வரைக்குமே நீ என் கூட இருக்கிறதுக்கான ரீசன் எதுன்னு எனக்கு தெரியல, பட் கண்டிப்பாக அது லவ்வாக தான் இருக்கும். அண்ட் நீ என் கூட இருக்க வரைக்கும் வேறு எதை பற்றியும் எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அவரை ஹக் பண்ணிட்டு, கவலைப்படாத நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல இவங்களுக்குள்ளே இருக்க அந்த பாண்ட் இன்னுமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த கேப்பில் தான் நம்ம ஹீரோயினோட பழைய ஃப்ரெண்டை காட்டுறாங்க. இந்த ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினோட சின்ன வயசுலேருந்து வளர்ந்துட்டுருக்கா. இப்போ இவர் ரோட்டில் நடந்து வந்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் வராரு. இப்போ இவரை பார்த்த உடனேயே இந்த ஃப்ரெண்டுக்கு லவ் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் நம்ம ஹீரோ இவகிட்ட வந்து கொஞ்சம் பாசமாக வேறு பேசுகிறாரா, இதனாலேயே இவளுக்கு நம்ம ஹீரோவை எப்படியாவது லவ் பண்ணியாகணும் அப்படிங்கிற தாட்டும் அதிகமாக ஆரம்பிக்குது. ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னென்னா, நம்ம ஹீரோயினும் இவளும் ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட். சரி, இப்போ கதைக்கு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்ட் டைமா ஏதாவது ஜாப் கிடைக்குமான்னு தேடி இருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த அகஸ்ட் இருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாடலிங் ஜாப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிளேஸ்க்கு வர வச்சிருப்பான். நம்ம ஹீரோயினும், ஓகே பரவாயில்ல ஒர்க்குக்காக எதுவாக இருந்தாலும் நம்ம பேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாபுக்கும் வருவாங்க. அப்போ இந்த அகஸ்ட் சும்மா இல்லாமல், என்னம்மா பரவாயில்ல என் மேலே பயம் இல்லாமல் வந்துட்டியே, சரி உன் பாய் ஃப்ரெண்ட் ஒன்று எதுவும் சொல்லலையா அப்படின்னு சொல்ல ஹீரோயின், என் பாய் ஃப்ரெண்டுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கு அதனால அவன் எதுவும் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க. அப்படியுமே இந்த அகஸ்ட் சும்மா இருக்க மாட்டான்,
சரி சரி, இப்போ நீ வேலையை பாரு, நான் நைட்டு கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் இந்த லூசு பைய வேற அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும் போது அங்கே ஷூட்டிங்கில் இருக்கவங்க நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு நடிக்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நடிக்கிறாங்க, பட் நடிக்கவே வரமாட்டுது. உடனே இவன் சொல்கிறான், நீ பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்க, அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்க, நீ கொஞ்சம் ரியலாக ஸ்மைல் பண்ணு ஓகேவா, உண்மையாகவே யாராவது உங்ககிட்ட இருந்தால் நீ எந்த மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுற அதே மாதிரி ஸ்மைல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணுறான். பட் நம்ம ஹீரோயின் வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இந்த நேரம் பார்த்தா அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் வந்து, சார் இந்த பொண்ணு கூட நடிக்கிறதா இன்னொரு பையனை போட்டிருந்தீங்கல்ல சார், அந்த பையன் திடீர்னு இங்கிருந்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல, உடனே இந்த அகஸ்ட் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறான். பட் அங்கே வந்து ஒரு பையன் பேசிகிட்டு இருந்தாலும் அகஸ்ட் கிட்ட, அவன் வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி தான். அவர் உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட, உங்களோட சேஃப்டிக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு அந்த அகஸ்ட் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, ஓஹோ எல்லாரும் பிளானிங்கோடு தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து, இங்கே பாரு யார் போனால் என்ன, உனக்கு பேர நான் நடிக்கிறேன் கிளம்பு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இருக்கிற பிரச்சனையில் இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து, யாரும் அவளுக்கு பேர நடிக்க வேண்டாம், அவளுக்கு பேர எப்போதுமே நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. தென் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா ஆக்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒழுங்காகவே நடிச்சிருக்க மாட்டாங்க, பட் ஹீரோ வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே அழகாக நடிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது அகஸ்டுக்கே கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. தென் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம ஹீரோயின், நான் அவன் கூட கொஞ்சம் க்ளோஸாக பேசினதில் உனக்கு வருத்தம் இல்லையா அப்படின்னு கேட்க, ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சி, ஏன் இல்லை அதுக்காக கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண நம்ம ஹீரோயின் உடனே சிரிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுறாங்க. அந்த டைமில் அவள், ஹே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தனை பார்த்தண்டி, அவனை பார்த்த உடனே எனக்கு லவ் வந்துட்டுடி அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும், ஹே யார் நீ அது அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்ருக்க, அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ண அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. உடனே அந்த ஃப்ரெண்டு ஹீரோவை காமிச்சு, அங்கே பாருடி அவன் தாண்டி அது, ஐயோ நான் அவரை மறுபடியும் பார்த்துட்டேன், இரு நான் இப்போவே போய் அவர்கிட்ட என்னோடய லவ்வை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட, நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு, என்னது இவரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஷாக்கில் இருந்தவங்க. அதுக்கப்புறமா வேகமாக ஓடி போய் அங்கே லவ்வை சொன்ன போன அந்த ஃப்ரெண்டை நிறுத்தி, ஏ இருடி இது என்னோடய பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல, இவளுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. பட் அதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்டு பெருசாக அதையும் காமிச்சிக்காம, இல்லைடி ஓகே ஓகே ஓம் பாய் ஃப்ரெண்டா, ஐயோ பாரேன் போய் போய் ஓம் பாய் ஃப்ரெண்டை நான் பார்த்துருக்கேன் செம்ம காமெடியில் அப்படின்னு சொல்லி சிரித்து பேசுகிறா. பட் அவளுக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப அப்செட்டாக இருக்குது, என்னடா இது நம்ம ஃப்ரெண்டு நம்மளாலே லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்செட்டில் இருக்காங்க. தென் அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா வீட்டுக்கு வராங்க. அப்போ இந்த ஃப்ரெண்டு, இரடி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காரு, ஆனால் ஹீரோயின் காலை அட்டன் பண்ணவே மாட்டாங்க. இப்படியே கொஞ்ச நேரத்திலேயே வீட்டில் யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. உடனே ஹீரோயின் யாருன்னு போய் பார்த்தா அந்த இடத்துல நின்றுட்டுருக்கிறது ஹீரோ. அவர் உடனே ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு, உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் ஃபோனை அட்டன் பண்ணல, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் எதுவும் பேச மாட்டுறாங்க. அந்த நேரத்தில் இங்கே பாத்ரூமில் இந்த ஃப்ரெண்டு குளிச்சிட்டு இருக்க சவுண்டு கேட்குது. உடனே ஹீரோ இதை கேட்டுட்டு, பாத்ரூமில் யார் இருக்கா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் பதில் சொல்லவே மாட்டுறாங்க. அப்போ அவர் உடனே கையை பிடிச்சி, நீ பதில் சொல்கிற வரைக்கும் உன்னை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்போது பாத்ரூமில் இருந்து அவளோட ஃப்ரெண்டு, ஏ ஷாம்பு எங்கடி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே நம்ம ஹீரோயினும், அந்த கம்போர்டில் இருக்குது பாருடி அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ண, இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு சவுண்டை கேட்ட ஹீரோ வந்து ரொம்பவே அப்செட் ஆகிடுறாரு. ஐயோ என்னை மன்னிச்சிட்டு கடைசியில் உன்னோட ஃப்ரெண்டு தான் உள்ளே குளிச்சிட்ருக்காளா, நான் ஏதோ பையன்தான் இருக்கான்னு நினச்சி இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ, இல்லை இன்றைக்கி உன் கூட ஸ்டே பண்ணலான்னு தான் வந்தேன், பட் ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருங்க, நான் நாளைக்கு வந்து மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. தென் ஹீரோ போனதுக்கப்புறமா ஹீரோயினோட ஃப்ரெண்டு குளிச்சுட்டு வரா. அவன் வந்து ஹீரோயின் கிட்ட, யாரோ வந்தாங்க போல இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே அவ, ஏன்டி என்கிட்டயே போய் சொல்கிற, யார் உன் பாய் ஃப்ரெண்ட் தானே வந்தான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும், ஆமாம் இல்லை அதை சொன்னால் நீ அப்செட் ஆகிடுவியன்னு தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்ல, அவ உடனே ரொம்ப சோகமாக, எனக்கு மட்டும் என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது, சின்ன வயசுலேருந்தே எனக்கு வர எல்லா பொருளையுமே நீயே பறிச்சிக்கிற, நீ வேணும்னா ஒரு சேஞ்சுக்கு இவனை எனக்காக விட்டுக்கூட அப்படின்னு சொல்ல, ஹீரோயின், இல்லை இல்லை இவரை மட்டும் என்னால் விட்டு கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க, சரி அப்படின்னா விடு எனக்கு புரியுது, ஆனால் உன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், எனக்கு ஒரு நாள் மட்டும் அவர் கூட டேட் போகிறதுக்கு பர்மிஷன் கொடு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, பட் இருந்தாலும் ஃப்ரெண்டு இப்படி கேட்குறாளே அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோக்கிட்டேயும் வந்து கேட்குறாங்க. பட் நம்ம ஹீரோ அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்கல, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே ஒன்றா சேர்ந்து டேட்டிங்க்கு போகிறாங்க.
ஆனால் அந்த டைமில் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோகிட்ட ரொம்ப சிரித்து சிரித்து பேசுறா. இதை பார்க்கும்போதே ஹீரோயினுக்கு உள்ளுக்குள்ளே கபகபன்னு இருக்குது. ஐயையோ இப்படியே பேசியே மயக்கிடுவாளோ அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே நினச்சிட்டே இருக்காங்க. அப்போ ஹோட்டலில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது நம்ம ஹீரோ கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் பதில் சொல்லிட்டு இருக்கா. இதை பார்க்குற ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஃப்ரெண்டை பேசவே விடாமல் அவள் பேசிட்டே இருக்க, இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே சிரிப்பாக வருது. இவளுக்கு கூட ஜெலஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே இருக்காரு. தென் அப்போ ஹோட்டல்லேருந்து ரெண்டு பேரும் வெளியே வராங்க. அந்த டைமில் அந்த ஃப்ரெண்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்றா. அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து, ஏய் நீ ரொம்ப கூலாக இருக்க மாதிரிலாம் நடிக்காத அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஏன் நான் கூலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ, ஓ அப்படியா, சரி அப்படின்னா நான் உன் ஃப்ரெண்டு கூடவே போயிடுவான் அப்படின்னு கேட்க, ஹீரோயின் ஆ இல்லை இல்லை முடியாது, என்னாலலாம் விடவே முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு சிரிப்பாக வந்துடுது. இந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு அந்த ஃப்ரெண்டு வரா. அவன் வந்து வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. அதுக்கப்புறமா எல்லாரும் ஒன்றா போய் ஏதோ ஒரு கேம் விளையாடுறாங்க. அது விளையாடும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறா, இந்த கேமில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹீரோ ஒரு கிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஆ அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியுமே அவங்க அதெல்லாம் இல்லை இதுதான் கேம் அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளையாட சொல்ல ரெண்டு பேருமே விளையாடுறாங்க. பட் அதில் வந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே ஹீரோயின் தோற்று போயிடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் ஜெயிக்கிறான். உடனே நம்ம ஹீரோவும் ஓகே நான் கிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போக நம்ம ஹீரோனால பொறுத்துக்கவே முடியல. உடனே ஓடி வந்து நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுடுறாங்க. அண்ட் ஆக்சுவலி நம்ம ஹீரோவுக்கு ஏற்கனவே தெரியும் ஹீரோயின் வந்து இதை பண்ணுவாங்கன்னு. ஸோ அதனால தான் இப்படி பண்ணியிருப்பாரு. ஆனால் இப்போ ஹீரோயின் வந்து ரொம்பவே கோவமாக ரியாக்ட் பண்ணுறாங்க. ஏ நீ என்னடி பண்ணிகிட்ருக்க, சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயம் உனக்கு கிடைக்காதது எனக்கு கிடைச்சிருக்கு தான், ஆனால் நீ நல்லா யோசிச்சுப்பாரு, நீ தான் எப்போதுமே எல்லா கேம்லேயுமே ஜெயிப்ப, எல்லாத்துலேயுமே நீ மட்டும்தான் வின் பண்ணுவ. அப்படி இருக்கும் போது ஏன்டி இந்த விஷயத்தை மட்டும் நோட் பண்ணுற, இங்கே பாரு என்னால் உனக்காக எதை வேணாலும் கொடுக்க முடியும், பட் இவரை மட்டும் என்னால் கொடுக்கவே முடியாது, கடைசி வரைக்கும் இவர் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு ரொம்பவே அப்படி கோவப்பட்டு பேச, உடனே அந்த ஃப்ரெண்டு சிரிக்கிறா. சிரிச்சுட்டு பரவாயில்ல அட்லீஸ்ட் இப்போயாவது நீ சவுண்டாக பேசுனீயே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து, இங்கே பாரு நீ இப்படி தான் பேசுவான்னு எனக்கு தெரியும், ஆக்சுவலி இதுதான் நான் வேணும்னு நினச்சேன், ஏன்னா இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இதே மாதிரி பாம்பு மாதிரி பம்பிட்டே இருப்பேன், சொல்லு ஒரு விஷயம் நடந்தால் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் உனக்கு வரணுமா இல்லையா, ஸோ இதே மாதிரி தான் எது நடந்தாலும் நீ ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் ஓகே அடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ, பரவாயில்லையே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி என்னை விட நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு தலையில் தட்டி அங்கிருந்து அனுப்பி விடுறாரு. தென் அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, ரொம்பவே தேங்க்ஸ், இன்னைக்கான சுச்சுவேஷனை நீங்கள் ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ பரவாயில்ல விடு உன் ஃப்ரெண்டும் பரவாயில்ல ரொம்பவே எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து, எனக்கு ரொம்பவே பிஸ்னஸ் வேலையாக இருக்குது, ஸோ அதனால் நான் ஒரு ட்ரிப்புக்காக வெளியூருக்கு போகிறேன், நான் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் இல்லை பரவாயில்ல நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ ட்ரிப்புக்கு கிளம்பி போக இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண வராங்க. அப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஹீரோயின் மேலே ஒன் சைடாக ஒருத்தன் லவ் வச்சிருந்தால அவனும் அதே இடத்துல நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின், எனக்கு ஏதாவது ஒரு ஒர்க் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பையன், ஹே இந்த ரெஸ்டாரண்ட்லேயே ஒரு வேலை இருக்குது உனக்கு வேணும்னா வாயே அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஐயையோ இந்த இடத்துக்கா இங்கெல்லாம் நான் வரமாட்டேன், இந்த இடம் வந்து அந்த அகஸ்டோடது, ஸோ இங்கே வந்தால் ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே இருக்க அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு, அகஸ்டா ஓ அவனாடி அவன் தானே உங்ககிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை வச்சுக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த அகஸ்டே அந்த இடத்துக்கு வந்து யார் என்ன புகழ்ந்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வரான். உடனே நம்ம ஹீரோயின் ஆ குட் மார்னிங் அப்படின்னு நார்மல் பேசும்போது அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, நீ தாராளமா என்னோட இடத்துல ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இல்லடி பண்ணாத டி பண்ணாத அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்க, உடனே அந்த அகஸ்ட் வந்து அவளோட வாயை பொத்தி, ஏய் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்படியுமே அந்த ஃப்ரெண்டு, இல்லடி பண்ணாத பண்ணாத அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்க, இவர் உடனே அட வாயை மூடனா மூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. இப்போ இங்க நடந்துட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து ஒருத்தன் நோட் பண்ணிட்டே இருக்கான். தென் அதுக்கப்புறமா இந்த அகஸ்டும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. அந்த டைமில் இவன் எதுவுமே ஆர்டர் பண்ணாமல் உட்காந்துருக்கா. உடனே இவர், சரி காசு இல்லை நீ ஏன் சாப்பிடாமல் உட்காந்துருக்க, உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு நானே ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அவன் உடனே எனக்கு ரெட் பாயிண்ட் வேணும்னு கேட்குறா. ஸோ அதனால் அவரே அவளுக்காக அதை ஆர்டர் பண்ணி கொடுக்குறாரு. திங்க அப்படியே ரெண்டு பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் நம்ம ஹீரோவோட ஞாபகமாகவே இருக்குது, எந்த இடத்துல பார்த்தாலும் ஹீரோ கூட இருந்த ஞாபகமாக இருக்குது. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணால் அவர் உடனே, உனக்காக நான் ஒரு பார்சல் அனுப்பி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு சென்ட் இருக்குது.
அப்போ அவர் அந்த சென்ட்டை ஸ்மெல் பண்ணிப்பார், உனக்கு உனக்கு தேவையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அந்த சென்ட்டை ஸ்மெல் பண்ணுறாங்க. அப்போது நம்ம ஹீரோ கூட இருந்த எல்லா நினைவுகளும் அப்படியே கண்டினியூஸாக வர ஆரம்பிக்க ஹீரோயினும் நீ சொன்னது உண்மை தான், இந்த சென்ட்டை ஸ்மெல் பண்ணும்போது நீயே என் கூட இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோஃபாவில் படுத்துடுறாங்க. அப்போ அவங்க மனசுக்குள்ளே நான் அவனை மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் அவங்ககிட்ட சொல்லாமலேயே இவன் இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஹீரோயின் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அகஸ்டோட இடத்துலேயே ஒர்க்குக்கு சேர்ந்துட்டுறாங்க. தென் ஒர்க்கை முடிச்சுட்டு அன்றைக்கி நைட் வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது நம்ம ஹீரோ கிட்டே பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ லேட் நைட்டில் இவன் இந்த மாதிரி தனியாக வர்றது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ ஒருத்தருக்கு கால் பண்ணி நம்ம ஹீரோயினை சேஃபாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் இப்படி அடிக்கடி இந்த ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணுறத அதே இடத்துல ஒர்க் பண்ணுற இன்னொருத்தவங்க என்ன பண்ணிடுறான் அப்படின்னா நம்ம ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றதுக்கு ட்ரை பண்றான். நம்ம ஹீரோயினுக்கு ஸ்டார்டிங் ஒண்ணுமே புரியல, அவன் யாருன்னு கூட தெரியல, அவன் சரியான சைக்கோவா இருப்பான் போல. அதனால அவன் ஒரு கத்தி எடுத்துட்டு ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டே இருக்க ஹீரோயினுக்கு அப்படியே அழுகையா வருது, என்ன பண்றதுன்னே தெரியல. பத்தாததுக்கு அவன் வெளியே இருக்க டோரையும் லாக் பண்ணிருப்பான். அதனால வெளியே இருந்து நம்ம ஹீரோயினோட அந்த ஒன் சைட் லவ் இருக்கான்ல அவனும் கதவை தட்டிட்டே இருக்க ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த நேரத்துல அந்த கத்திய வச்சிருக்கவனு கிட்ட வந்துடுறான். அப்போ அங்க இருக்க டோர் உடையிற சவுண்ட் கேக்குது. யாருடா அதுன்னு பார்த்தா வேற யாரு, நம்ம ஹீரோ தான். அங்க இருக்கவன நல்லா மொத்த மொத்தன்னு மொத்தி அங்கிருந்து துரத்தி விட்டுடுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் உடனே ஹீரோவை ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிக்க அந்த இடத்துக்கு அந்த ஒன் சைட் லவ் இருக்கான்ல அவனும் வந்து என்னை மன்னிச்சுட்டு உன்னோட சேஃப்டியை பத்தி இவர் ரொம்பவே கேர் பண்ணாரு, நேற்று கூட எனக்கு கால் பண்ணி உன்னை சேஃப்டியா பாத்துக்க சொன்னாரு, ஆனா என்னால பாத்துக்க முடியலன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ண ஹீரோயின் பரவாயில்ல விடு உன்னால முடிஞ்சதை நீ பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. தென் அதுக்கப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க. அப்போ ஒரு ஹீரோயின் கிட்ட எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா, நான் இதுக்கு முன்னாடி பிசினஸ் ட்ரிப்புக்கு போயிருக்கேன், ஆனால் நான் பிசினஸ் ட்ரிப் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஏன்னா நான் எப்போதும் தனியாக இருப்பேன், ஆனால் இப்போ பாரு எனக்காக நீ இருக்க, அதனால இந்த பிசினஸ் ட்ரிப் முடிஞ்சு வரும்போது எனக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஹீரோவை ஹக் பண்ணிட்டு எனக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்கவே முடியாது, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே என்னது மேரேஜா எனக்கு குக் பண்ணவே தெரியாதே அப்படின்னு சொல்ல ஹீரோ நான் எதுக்கு இருக்கேன் நான் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எப்படியோ சம்மதிக்க வச்சிடுறாரு. தென் அதுக்கப்புறமா அன்னையிலிருந்தே அவங்க ரெண்டு பேருமே லிவிங் டுகெதரில் தான் வாழ ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் நம்ம ஹீரோ ஹீரோயினை கேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாலுமே நம்ம ஹீரோயினுக்கு மனசு கேட்கல. அதனாலே காலங்காத்தால எழுந்து நம்ம ஹீரோவுக்காக குக் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் காலங்காத்தால எனக்கு விஷம் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஏன் அதெல்லாம் இல்லை உனக்காகவே நான் ஸ்பெஷலாக குக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்றாரு. தென் இப்படியே இவங்க ரெண்டு பேருமே அன்றைக்கி டேயோ ஒன்றாவே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்க. யார் இதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட். அவருக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குது, ஸோ அதனால் அவர் நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதே பிளேஸில் தங்கணும் அப்படின்னு ரொம்பவே தயக்கத்தோடு கேட்குறாரு. ஏன்னா இப்போ இவங்க ரெண்டு பேரும் கப்புள்ஸ், இவங்க இருக்க வீட்டில் நம்ம எப்படி ஸ்டே பண்ணுறதுன்னு ரொம்பவே தயக்கத்தோடு கேட்க நம்ம ஹீரோயினுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவங்களுக்கும் அந்த செக்ரட்டரியை கொஞ்சம் பிடிக்குமா, ஸோ அதனால் அவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களும் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோட சேஃப்டிக்காக தான் இந்த செக்ரட்டரி இந்த இடத்துல இப்போ தங்க வந்திருக்காரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால அவருமே எதுவுமே பெருசாக பேசிக்கல. பட் நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக கொஞ்சம் சோகமாக இருக்குது, இவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நினச்சா இப்படி வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஹீரோ கரெக்டாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உடனே ஹீரோயினை ஹக் பண்ணி சாரிப்பா இந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே இல்லை பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்தால் அந்த நேரத்தில் குறுக்க ஒரு நாய் வந்துருச்சு, வேறு யார் அந்த செக்ரட்டரி வந்துட்டான். உடனே ஹீரோயின் எதுவுமே நடக்காத மாதிரி திரும்ப அவன் நம்ம ஹீரோவை பார்த்து பாஸ் நீங்கள் ரெண்டு நாளாக ஒழுங்காகவே தூங்கலை பாஸ் அதனால போய் தூங்குங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் போகிறாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோவுக்கு அப்போ ரொம்பவே டயர்டாக இருக்குது, இதனாலேயோ என்னமோ தெரியல நம்ம ஹீரோவுக்கு நெக்ஸ்ட் டேவே வந்து பயங்கரமாக ஃபீவர் வந்துடுது. இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்பவே அப்செட் ஆகிடுது. அடக்கடவுளே அவர் பிஸ்னஸ் ட்ரிப் போயிட்டு வந்து ரெண்டு நாள் நம்ம கூட இருந்திருக்காரு, ஆனால் அவர் அவ்வளோ டயர்டாக இருந்தது கூட கவனிக்காமல் நம்ம இருந்திருக்கோமே, இதனால தான் இவருக்கு இப்போ ஃபீவர் வந்துருச்சுன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த செக்ரட்டரி தான் விடுங்க இதில் உங்கள் தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்காரு. ஆனாலுமே நம்ம ஹீரோயினுக்கு மனசு கேட்கவே மாட்டுது. அதனால நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஏ இதில் உன்னோட தப்பு, ஹே இதில் உன் தப்பு எதுவுமே இல்லை ஓகேவா, தேவையில்லாமல் கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்படியுமே இல்லை ஏன் மேலே தான் எல்லா தப்பும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ உடனே ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு கிட்ட வராரு. அப்போ அவர் வேண்டாம் வேண்டாம் எனக்கு இப்போ விவரா இருக்கு உனக்கும் ஒட்டிக்கும் ஸோ அதனால அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கழுத்தில் கிஸ் பண்ணுறாரு. ஏன் ஆகுது நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவுக்கும் உடம்பு சரியாகிடுது, அதனால அவர் ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போகிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் திடீர்னு ஹீரோயினோட வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க வராங்க.
நம்ம ஹீரோயின் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால், அங்கே இருக்க அந்த லேடி, ஹா என்னை பற்றி என்னோட பையன் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டானே, நான் தான் ஹீரோவோட அம்மா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கே ஷாக்காக இருக்குது. இப்படி ஒரு அம்மா இருக்கிறதா இவன் நம்மகிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு யோசிக்க, அவங்க அவன் சொல்லியிருக்க மாட்டேன்னா, ஏன்னா அவன் சின்ன வயசாக இருக்கும் போதே அவனோட அப்பாவை நான் டிவர்ஸ் பண்ணிட்டேன், ஸோ அந்த கோபத்திலேயே அவன் என்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது, ஹீரோவோட அம்மா, சரி வா உன்னை எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிடுச்சு, ஸோ என் கிளப்புக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஒரு கிளப்புக்கு கூட்டிகிட்டு போக, அந்த இடத்துல இருக்க நிறைய மாடல்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட ரொம்ப அப்படியே தொட்டு தொட்டு பேச ஹீரோயினுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, ஏன்னா ஹீரோயினுக்கு தான் பாஸ் கிட்ட பேசவே சரியாக வராதுல்ல, அதனால தான். பட் அப்படியுமே அங்கே இருக்க ஹீரோவோட அம்மா, ஏ இதெல்லாம் என்ன இருக்குது, சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அப்படியுமே, இல்லை இல்லை வேண்டாம் இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டே வராது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படியுமே ஹீரோவோட அம்மா ஹீரோயினை விடவே மாட்டுறாங்க. இந்த நேரத்தில் வெளியே இருந்து அவளை விடு அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு வருது. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி இங்கே வந்ததே ஹீரோ கிட்டே சொல்லவே இல்லை, அதனால அவர் வந்த உடனே ஹீரோயினை பார்த்து உனக்கு இருக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அங்கே இருக்கவங்க, பரவாயில்லையே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே கூட்டிகிட்டு வந்தால் தான் நீ இந்த இடத்துக்கு வருவா போல இருக்கே அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ அவரோட அம்மா கிட்டே வந்து உங்களுக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்க, அவங்க உடனே எனக்கு நீ எதுவும் பண்ண வேண்டாம், என்னோட கிளப்புக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நீ ஹோஸ்ட்டாக ஒர்க் பண்ணு, அப்போ தான் இங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே உன் அழகு பார்த்து இந்த இடத்துக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்ல, இவனும் சரி செஞ்சு தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஹோஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறான். நம்ம ஹீரோ ரொம்பவே அழகாக இருக்கிறதால அங்கே இருக்க நிறைய கேர்ள்ஸ் அட்ராக்ட் ஆகி இந்த கிளப்புக்கு வராங்க. இதனால ஹீரோவோட அம்மாவுக்கும் நிறையவே பணம் கிடைக்குது. பட் இது முடிஞ்ச உடனே ஹீரோ அங்கிருந்து போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோவோட அம்மா இல்லை ஹீரோயினை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சி வச்சுட்டு, ஐயோ நான் கடைசியாக அவனை எதுக்கு கூப்பிட்டனோ அதை கேட்காமலே அவன் போகிறானே அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் என்னது அவர்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்க, ஹீரோவோட அம்மா அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு விழுந்துடுறாங்க. உடனே ஹீரோயின், ஐயோ ஆண்டி என்னாச்சு எழுதுங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லி எழுப்பி உட்கார வச்சு, அதுக்கப்புறமா ஹீரோவை இழுத்துட்டு வந்து இங்கே பாரு உங்கள் அம்மா உங்ககிட்ட கடைசியாக ஏதோ சொல்லணுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே அம்மா அவார்ட்லாம் கொடுக்கல ஒழுங்காக எழுந்து அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட அம்மா அப்படியே சிரிச்சுட்டே எழுந்துறாங்க. இது பார்த்த உடனே ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. அட பாவிங்களா இந்த பச்சை புள்ளையை இப்படி ஏமாத்திட்டீங்களேடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திருன்னு முழிக்க, உடனே ஹீரோவோட அம்மா, இல்லை நான் உங்ககிட்ட உண்மையாக ஒன்று சொல்லணும்ப்பா அப்படின்னு ஹீரோக்கிட்ட சொல்ல வர, ஹீரோ அங்கேருந்து போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின், நில்லுங்க அவங்க ஏதோ சொல்ல வராங்க கேளுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட அம்மா, பரவாயில்லையே நீ எல்லாத்தையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறியே அப்படின்னு ஹீரோயின்கிட்ட சொல்லிவிட்டு, ஹீரோவை பார்த்து என்னை மன்னிச்சிட்டு, இத்தனை வருஷமாக என்னால் உன்னை ஒழுங்காகவே வளர்க்க முடியல, அதுக்கு என்னை மன்னிச்சிட்டுப்பா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க, ஹீரோவும் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வந்துடுறாரு. அப்போது ஹீரோ உடனே ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு, என்னை மன்னிச்சிட்டு எங்கள் அம்மாவை பற்றின நியூஸை நான் உங்ககிட்ட மறக்கணும்னு நினைக்கல, பட் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா கூட இருக்கும் போதெல்லாம் எனக்கு ஏதோ நரகத்தில் இருக்க மாதிரி தான் இருந்தது, எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும்தான் என்னை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே ஹீரோ ஹக் பண்ணிவிட்டு, கவலைப்படாத இனிமே உனக்காக நான் இருக்கேன், என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் என்னாலேயும் இதுக்கு மேலே உன்னை யார்கிட்டையுமே கொடுக்க முடியாது, நீ என்னை விட்டு போகவே கூடாது அப்படின்னு சொல்லி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. பட் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே என்ன, வழக்கம் போல் அந்த செக்ரட்டரி நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் இருந்து தொலை கொடுத்துட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சுவலி இது பிடிக்கல, பட் இருந்தாலும் பெருசாக காமிச்சிக்காமலே இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் வந்து இப்படி ஹீரோ கூட லிவிங் டுகெதரில் இருக்கிறத நம்ம ஹீரோவோட எனிமீஸ் நிறைய பேர் பார்த்துட்றாங்க. ஸோ அதனால் எப்படியாவது ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் உண்மையாகவே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து இந்த செக்ரட்டரிக்கு தெரிஞ்சிடுது. ஸோ அதனாலே அவன் என்ன பண்ணுறான், அவங்க கவனம் எல்லாத்தையுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம ஹீரோயின்கிட்ட வேணும்னே கொஞ்சம் க்ளோஸாக இருக்க மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி இது ஹீரோயினுக்கு இவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது சுத்தமாக புரிய இல்லை. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிருப்பாங்க, ஆனா அந்த வேலைக்கு நம்ம ஹீரோயின் குவாலிஃபைடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்துருக்கும். பட் அந்த மெயில நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கும் போது ஒருத்தவங்க கால் பண்ணி, நீங்க அப்ளை பண்ண வேலை உங்களுக்கு கிடைச்சிருச்சு, நாங்க மெயிலை மாத்தி அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்னா உண்மையாவே வேலை கிடைச்சிருச்சு போல அப்படின்னு சொல்லி கிளம்பி போகும்போது உடனே இந்த செக்ரட்டரி தடுத்து உண்மையாவே அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்க, அவங்க உடனே இல்லையே அந்த பொண்ணை நாங்க தான் குவாலிஃபை பண்ணவே இல்லைன்னு சொல்லி மெயில் அனுப்பியிருந்தோமே அப்படின்னு சொல்ல, அப்பதான் உங்களுக்கு புரிய வருது நம்ம ஹீரோயினை கடத்தணும்னே யாரோ இப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். உடனே இந்த செக்ரட்டரி நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் அப்ல வந்து, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, உன்னால எங்க பாஸ்க்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அப்படியே முழிக்கிறாங்க, இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறானே தெரியாம திரு திருன்னு முழிக்க, அவருடனே கிட்ட வந்து உங்ககிட்ட கடைசியா ஒரு வார்னிங் கொடுக்குறேன், ஒழுங்கா என்னோட பாஸை விட்டு போயிடு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இல்லை இல்லை அது மட்டும் என்னால முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. உடனே இவரை சிரிச்சுட்டே ஹீரோயினோட தலையில கை வச்சு,
என்னை மன்னிச்சிடுமா, நான் வேணும்னு இப்படி பண்ணல. ஆக்சுவலி இப்போ நீ ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு இடத்துல இருக்க. ஸோ இதே மாதிரி உங்ககிட்ட நிறைய பேர் ரூடாக நடந்துக்க ட்ரை பண்ணுவாங்க. நீ என்ன நடந்தாலும் போல்டாக இருக்கியாங்கிறத செக் பண்ண தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஆக்சுவலி எனக்கு ஸ்டார்டிங்கே அது புரிஞ்சுது, அதனால தான் நானும் எதுவும் தப்பாக ரியாக்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நைட் ஆகுது. நைட் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. அப்போது அந்த செக்ரட்டரி நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக நடந்துக்கிட்ட விஷயம் அவருக்கு தெரிய வருது. ஸோ அதனால் அவர் அந்த செக்ரட்டரி கிட்ட வரும்போது அந்த செக்ரட்டரி ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். என்னை மன்னிச்சிடுங்க பாஸ், நான் வேணும்னு அப்படி பண்ணலை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேச, உடனே ஹீரோ கிட்ட வந்து, டே டே நிறுத்துடா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, இந்த உலகத்துலேயே நீ ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறது என்னை மட்டும்தான், அப்படி இருக்கும் போது என்னை தவிர நீ வேறு யார் பின்னாடி போவ அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா இவர் அந்த அளவுக்கு நம்ம ஹீரோவை நேசிப்பார், நம்ம ஹீரோ ரொம்பவே சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுவார். ஸோ அதனால தான் ஹீரோவும் இவங்கிட்ட இப்படி பேசுகிறாரு. தென் நம்ம ஹீரோயின் வந்து நெக்ஸ்ட் டே அவங்களோட காலேஜுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி வராங்க. பட் அந்த டைமில் இவங்க எல்லாரும் பயந்துட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்குது. அது என்னென்னா நம்ம ஹீரோயினை யாரோ ஒருத்தவங்க வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. பட் கடத்திட்டு போனவங்க நம்ம ஹீரோயினை கடத்தி வச்சுட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணி எனக்கு 5 கோடி கொடு, 6 கோடி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மிரட்டிகிட்டே இருக்காங்க. மிரட்டுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் கிட்டையும் கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணுற ட்ரை பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோவை பார்த்த உடனே அங்கே இருக்கவன் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் கழுத்தில் வச்சு, நீ கிட்ட வந்தனா இப்போ இவ்வளோ நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ அதெல்லாம் கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் கொஞ்சம் கூட எதுவுமே கேட்கல, அப்படியே நேராக போய் நம்ம ஹீரோயின் கழுத்துக்கிட்டே இருக்க கத்தியை அப்படியே அவரோட கையாலேயே பிடிச்சி இழுக்க நம்ம ஹீரோவோட கையிலேருந்து ரத்தமாக கொட்டுது. அப்படியுமே ஹீரோ அதை கொஞ்சம் கூட கண்டுக்கல, அங்கே இருக்கவனை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து ஹீரோயினை காப்பாற்றிட்டு வராரு. பட் நம்ம ஹீரோவோட கையில் ரொம்பவே அடிபட்டுருச்சு இல்லையா? ஸோ அதனால் ஹீரோவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க ஹீரோயின். அந்த டைமில் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ, இந்த மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தானே நான் பயந்துட்டு இருந்தேன், கடைசியில் இப்படி ஆகிடுச்சே, நம்மளே கடைசியில் இவனுக்கு பெரிய வீக்னஸாக இருக்கோமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணேன். அங்கே இருக்க அந்த செக்ரட்டரியும், ஃபீல் பண்ணாதீங்க, இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, விடுங்கன்னு சொல்லி எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பார்க்குறான். ஆனால் அப்படியுமே ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னால் தான் இவனுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, நான் இங்கே இருந்தால் தானே இவ்வளோ பிரச்சனை, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அதில் அவள் கையில் இருந்த ரிங்கையும் கழட்டி வச்சுட்டு கிளம்பி போயிடுறா. பட் மாவோ மயக்கத்தில் இருந்ததால் ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரியவே இல்லை, நெக்ஸ்ட் டே ஆகும்போது தான் தெரியுது. அப்போ நம்ம ஹீரோயின், என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்கள் கூட இருந்தால் உங்களுக்கு வெறும் பிரச்சனை மட்டும்தான் வரும், நான் கிளம்புறேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களோட ஹோம் டவுனுக்கே கிளம்பி வந்துடுறாங்க. பட் அங்கே வந்ததுக்கப்புறமா ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினை திட்டிகிட்டே இருக்கா, ஏன்டி இப்படி பண்ணுற, நீ இல்லாமல் ஹீரோ எப்படி இருப்பான் சொல்லு, தயவு செஞ்சு மறுபடியும் அவனை போய் மீட் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அப்படியும், இல்லை விடுடி, நான் இல்லாமல் இருக்கிறது தான் அவனுக்கு நல்லது, அவன் அப்போ தான் ஹாப்பியாக இருப்பான் அப்படின்னு சொல்ல, இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால் அவன் நம்ம ஹீரோவை பார்க்க வரா. அந்த நேரத்தில் அகஸ்டும் கூடவே வரான். ஹீரோ அதை கவனிச்சுட்டு, நீ ஏண்டா இங்கே வர அப்படின்னு கேட்க, அகஸ்ட் உடனே, நான் எங்கே வந்தேன், இவ தான் இழுத்துட்டு வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை காட்டுறான். ஏன் அப்படின்னா ஒரு டைம் இந்த அகஸ்டும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டைமில் இவங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்சி போய் டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை இப்போ சொல்ல, ஹீரோ அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. பட் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட வந்து, நீ ஏன் இப்படி இருக்க, ஹீரோயின் ஒன்று விட்டு பிரிஞ்சு வந்துட்டா, அதுக்காக அவளை நீ தேடி வர மாட்டியா அப்படின்னு கேட்க, ஹீரோவுமே, இல்லை அவரோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம், அவன் என்னை விட்டு பிரிஞ்சு போய் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தான்னா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல, உடனே இவங்க, என்னடா இது, அவளும் இதே தான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக அவர்கிட்ட பேசலான்னு போகும்போது, அங்கே இருக்க அகஸ்ட், நீ வா, எத்தனை டைம் அவங்ககிட்ட நீ பேசுவ, போதுவா, அவங்க லவ் அவங்களுக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்துடுறான். பட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னதான் ஹீரோவை விட்டு பிரிஞ்சிருந்தாலுமே ஹீரோவை எப்படியாவது பார்த்துட மாட்டோமோ அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டே தான் இருக்காங்க. இதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும். அப்போ ஹீரோ ரோட்டில் வரும்போது ஹீரோயின் அவர் கண்ணுக்கு தெரிகிறாரு. உடனே ஹீரோ, ஐயோ, இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இவ கற்பனையில் வந்து தொல்லை கொடுக்க போகிறாளோ அப்படின்னு நினைக்கும் போது அங்கே இருக்க ஹீரோயின் ஓடி போகிறாங்க. உடனே இவர், ஐயோ, இது கற்பனை கிடையாது, நிஜம்தானா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் ஹீரோயினை பிடிச்சி, நீ ஏன் இப்படி பண்ணுற, என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்ல, ஹீரோயின், இல்லை இல்லை, நீ என்னை விடு, நமக்குள்ளே இனிமேல் எதுவும் கிடையாது, என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறாங்க. பட் ஹீரோவுக்கு இதுக்கு மேலே முடியல, இல்லை இவளை விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து வச்சு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் அப்படியே பேக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயினும் வர வழியே இல்லாமல் கூட வராங்க. பட் அந்த டைமில் வீடை பார்த்தா ஒரே ட்ரிங்க்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை பார்க்கும் போது ரொம்பவே இழைச்ச மாதிரியும் இருக்குது. அதனால ஹீரோயின், என்ன தான் இவருக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்டால், அவர் சொல்கிறாரு, நீங்கள் போனதுலேருந்து நீங்கள் இல்லாததை இவரால் ஏற்றுக்கவே முடியல, அதனால இவர் இப்படி ட்ரக்ஸ்க்கெல்லாம் அடிக்ட் ஆகிட்டாரு. ஸோ அதனால தான் அவருக்கு இப்போ அடிக்கடி உடம்பு சரியில்லாமலையும் போகுது அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது.
அட கடவுளே, இவன் உயிரோடு இருக்கணும், நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவனை விட்டு போனேன். கடைசியில் நம்மளாலேயே இவனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது அப்படின்னு யோசிக்க, அப்போது அந்த செக்ரட்டரி சொல்கிறான், இல்லை நீங்கள் அப்படிலாம் திங்க் பண்ணாதீங்க, ஆக்சுவலி உங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவர் ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டாரு, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியும் இப்படி தான் இருந்தார், அது மட்டும் இல்லாமல் யார்கிட்டையும் சிரிச்சு கூட பேச மாட்டார், உங்களை எப்போ பார்த்தாரோ அதுக்கப்புறமா தான் அவர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுமே நீங்கள் சொல்கிறது புரியுது, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் அவரை விட்டு போகணும்னு நினச்சது ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ புரியுது அப்படின்னு சொன்னேன். ஹீரோவும் அப்போ ஹீரோயின் கிட்டே வந்து, புரிஞ்சிருச்சுல்ல, அப்போ இனிமேல் என்னை விட்டு நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹேக் பண்ணிக்க, ஹீரோயினும் என்னை மன்னிச்சிட்டு நானும் இனிமேல் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹேக் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவர், இனிமேல் என்னால் பொறுத்துக்கவே முடியாது, நான் உன்னை சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க மேரேஜ் பற்றின விஷயத்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லலான்னு போகிறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயினை ஒன் சைடாக லவ் பண்ணால அவனும் அந்த இடத்துல இருக்கான். அவனுக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, பட் இருந்தாலும் அதை பெருசாக காமிச்சிக்கல. அப்போ அவன் நம்ம ஹீரோயின் கிட்டே கடைசியாக வந்து, எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது உன்னை விட்டு கொடுக்க, பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, உன்னோட ஹாப்பினஸ் தான் எனக்கும் முக்கியம் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே வந்துடுறாரு. அப்பா ஒரு ஹீரோவை பார்த்து, இங்கே பாரு நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, இவளை நீ சேஃப்டியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே, கவலைப்படாத, இந்த உலகத்தில் இருக்க யாருமே அவளை அந்த அளவுக்கு லவ் பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு நான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா இவன், சரி உன்னை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிடுறான். தென் அடுத்த என்ன, கல்யாணம் தான், செம்மையாக கல்யாணம் நடந்துகிட்ருக்கு. தென் அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரிங்கை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அங்கே இருக்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்த, உடனே நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை தூக்கி வச்சு கிஸ் கொடுக்க, அங்கே இருக்க அகஸ்ட்டு, டே போதும் போதும் பார்க்க முடியல நிறுத்திடா அப்படின்னு சொல்லி பேச, அந்த இடமே செம்ம ஃபன்னாக போகுது. தென் மேரேஜ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த டைமில் ஹீரோ ஹீரோயினுக்காக ஒரு கப்பில் வெனிலா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு, கூடவே அவர் கையில் ஒரு காஃபியும் வச்சுருக்காரு. ஆக்சுவலி இவங்களோட ரிலேஷன்ஷிப் இப்படி தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. என்னதான் நம்ம ஹீரோவோட லைஃப் காஃபியில் ஏதோ கொஞ்சம் கசப்பு இருக்க மாதிரி ஒரே கசப்பாகவே இருந்தாலும், நம்ம ஹீரோயின் அவரோட லைஃப்குள்ளே ஒரு வெண்ணிலாவாக வந்து அவரோட லைஃபோட ஃப்ளேவரையே மாற்றிருக்காங்க. ஸோ இதனாலேயே இவங்களோட லைஃப் இதே மாதிரி ரொம்ப இனிமையாக தொடங்க போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இதே மாதிரி இன்னொரு ட்ராமாவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.